ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್. ನಾನು ವಿಲ್ ಜೆ ಕೆ ಎಸ್. ಇದು ನಮ್ಮ ಭೂಮಿ. ಮಾರಲ್ ಸ்டோரியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு அன்னப்பறையும் ஒரு அந்தையும் பற்றின கதை. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான மரம். அந்த மரத்தில் எப்பயும் போல் ரொம்ப அழகாக தூங்கிகிட்ருக்கு ஒரு அன்னப்பறவை. அந்த இடத்துக்கு இப்போ தான் வருது ஒரு ஆந்தை. ஆந்தை தன்னோட இடத்த விட்டு இப்போ வேறு இடத்துக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல ஏற்கனவே அன்னப்பறவை இருக்குது. அது கீழே ஏறி ரொம்ப அமைதியான அந்த சூழல் பிடிச்சிட்டதுனால அது தன்னோட வீட்டுக்கு போகலை, அது அங்கேயே இருக்குது. ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்காங்க. இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி ரொம்ப வத்திடுது. அந்த மரமும் ரொம்ப சோகமாயிடுது. அந்த இலைகள் ரொம்ப உந்து ரொம்ப அகோரமாயிடுது. அதனால் அந்த அன்னப்பறவை அந்த ஆந்தை இரண்டும் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, ஆந்தை தன்னோட பழைய மரத்துக்கே போயிடலாம், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுது. அந்த அன்னப்பறவையும் சரி நீங்கள் போங்க முதல்ல, நான் ரெண்டாவது வர்றேன் அப்படின்னு இரண்டும் தனக்குள்ளே பேசிக்கிதுங்க. அந்த இப்போது தன்னோட பழைய மரத்துக்கு போயிடுது. அந்த பழைய மரத்துக்கு கீழே வழிபோக்கர்கள் எப்போயுமே அடிக்கடி வந்துட்டுருக்காங்க, அங்கே தங்கி இளைப்பாண்டு அதுக்கப்புறம் போகிறதுக்காக. இந்த அன்னப்பறவைக்கு அது தெரியாது. இது புதுசாக ஒரு இடத்துக்கு போகுது. ஆந்தைக்கிட்ட சொல்லிட்டு உடனே தூங்கிடுது. தன்னோட பழைய இடத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிலாக்ஸாக எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த இடத்துல அது தூங்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ஆந்தை கீழே இருக்கிற அந்த மனுஷங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருது. அவங்க வழிபோக்கள் தான், இளைப்பாறிட்டு போக போகிறாங்க. ஆனால் இந்த ஆந்தை தன்னோட இதனால் தன்னோட சுபாவத்தினால கத்த ஆரம்பிச்சிது. ஆந்தை கத்துனோடனே சரி இது அபசகுணமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை துரத்தலான்னு சொல்லிட்டு கல்லெடுத்து எறிகிறாங்க. ஆனாலும் அது போகலை. அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு வில்வித்தையாளர் ரொம்ப கோபமாக அதை சரி என்ன சொன்னாலும் போக மாட்டேங்குது, இதை நம்ம அம்பு விட்டு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆந்தைக்கு எய்ம் பண்ணுறாரு. அந்த ஆந்தை வந்து இதை பார்த்துருது. கரெக்டாக அந்த அம்பு விடும்போது அது டக்குன்னு விலகி எஸ்கேப் ஆகிடுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தூங்கிட்டு இருந்த அந்த அன்னத்துக்கு மேலே பட்டு அந்த ஸ்பாட்லேயே அந்த அன்னப்பறவை இறந்துருது. நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பற்றின தரவுகளை சேகரிக்கிறது முக்கியம். விழிப்போடு இருப்பது எப்பயுமே நமக்கு நல்லது. மற்றொரு கனலில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. நான் உங்கள் ஜே கே எஸ். இது நம்பூமி.